வணக்கம் அன்பு சொந்தங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கொரோனா ஊரடங்கின் 16வது தினத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கொரோனா ஊரடங்கில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இதனால் நாம் எந்த அளவுக்கு இந்த நோயை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்பது பற்றியும், இப்போது பல்வேறு மாநிலங்கள் என்னென்ன முடிவுகளை எடுத்திருக்கின்றன என்பதை பற்றியும் இப்போது பார்க்கலாம். குறிப்பாக ஒடிசா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களும், டெல்லி, சண்டிகார் ஆகிய யூனியன் பிரதேசங்களும், மக்கள் வெளியில் வருவதானால் நிச்சயமாக அவர்கள் முகக்கவசம் அணிந்துதான் வர வேண்டும் என்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள், அதை கட்டாயமாக்கி இருக்கிறார்கள். அதே போல மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மும்பை பெருநகரத்தில் மட்டும் நீங்கள் வெளியே வந்தால் கண்டிப்பாக கட்டாயமாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்கிற நிபந்தனையை அரசாங்கம் விதித்திருக்கிறது. இதை மீறுபவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்கிற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒடிசா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதன் முதல்வர் நவீன் பட்நாயக் 30 ஏப்ரல் வரைக்கும் ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் 14 வரைக்கும் ஊரடங்கு இப்போது அமலில் இருக்கிறது. 11, அதாவது நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்று மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உரையாடலை நடத்திய பிறகு, வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அவர்களோடு பேசிய பிறகு, இந்த ஊரடங்கு எத்தனை நாளைக்கு அநேகமாக நீட்டிக்கப்படும் என்கிற செய்தி நமக்கு அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அது எவ்வளவு நாளைக்கு நீட்டிக்கப்படும், அதற்கான திட்டங்கள் என்ன, அதை அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பீடுகளை கையாள்வதற்கு அரசு என்ன திட்டங்களை வைத்திருக்கிறது என்பவை போன்றவை நமக்கு சனிக்கிழமை நிச்சயமாக தெரிய வந்துவிடும் என்று இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த பல்வேறு ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அந்த கமிட்டிகள், இதை கண்காணிப்பதற்கும் இதை இந்த நோயை கொரோனா பரவலை தடுப்பதை ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் என்று அமைக்கப்பட்ட அந்த அனைத்து கமிட்டிகளும் இன்றைக்கு முதலமைச்சர் தலைமையில் கூடி அவர்கள் பல முக்கியமான அந்த டாஸ்க்குகளை கொடுத்திருக்கிறார்கள். அது பற்றின செய்திகளும் இப்போது வந்த வண்ணம் இருக்கின்றன. அதில் கட்டுப்பாடுகள் இன்னமும் அதிகப்படுத்தப்படும். ஏற்கனவே இன்றைக்கு கடைத்தெருக்களில் ஒரு கடைக்குள் ஒரே நேரத்தில் 3 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது போன்ற வழக்கமான கட்டுப்பாடுகளை விட கூடுதலான கட்டுப்பாடுகள் இப்போதைக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கடைகள் முதலில் ஆரம்பத்தில் 2:30 வரைக்கும் பிற்பகல் இருந்தது, இப்போது 1 வரைக்கும் என்று கட்டுப்பாடு. ஆனால் 12:30 நண்பகல் 12:30 ஷட்டர்களை சாத்தி விடுகிறார்கள். போலீஸ் கட்டுப்பாடும் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல சென்னை பெருநகரம் முழுக்க காவல்துறையினர் உங்கள் உயிர் விலைமதிப்பற்றது என்பதை தொடர்ந்து அவர்கள் மக்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகளையும் அன்றாடம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சமயத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, அதாவது இந்த காவல்துறை மற்றவர்கள் சொல்லும்போது அந்த செய்தியை மக்களுக்கு புரியும்படி மிக அழகாக சொல்கிறார்கள் என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்டி ஆக வேண்டும். உங்களுடைய உயிர் மிக முக்கியமானது, அதாவது நாட்டுடைய பொருளாதாரம் என்பது நாட்டுடைய, அதாவது இன்றைக்கு உங்களால் அன்றாடம் சம்பாதிக்க முடியாமல் இருக்கலாம், அது பெரிய சிரமங்களை பெரிய கஷ்டங்களை, ஏன் ஒரு 3 உணவை உங்களுக்கு கொடுக்க கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உயிர் என்பது இந்த பசி பட்டினியை விட மிக உயரியது, மிக மதிப்பு மிக்கது என்பதை அந்த காவல்துறையுடைய செய்திகளிலும் அரசு செய்திகளிலும் இப்போது இணைக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான அந்த அம்சம், முதலில் காவல்துறையுடைய செய்திகள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தன, 16 முன்பு ஊரடங்கு ஆரம்பிக்கும் நிலையில், தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்ட நிலையில் எல்லாம் உள்ளப்போ எல்லாம் அப்படின்னு ஒரு ஒரு அந்த செய்தியே ஒரு கம்பேஷன் இல்லாத, ஒரு அன்பில்லாத ஒரு செய்தியாக இருந்தது. இப்போது இந்த 16 அந்த செய்தி, அரசுடைய செய்திகளுமே மக்கள் எப்படி சொன்னால் அவர்களுக்கு இது புரியும் என்பதை உள்வாங்கி கொண்டு அந்த செய்திகளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதை மிக அழுத்தம் திருத்தமாக, ஒரு பக்கம் கட்டுப்பாடுகள்
அதிகமானாலும் கூட இன்னொரு பக்கம் அந்த செய்திகள் மிக அழுத்தம் திருத்தமாக சென்று சேர்கின்றன என்பதை களத்தில் நேரடியாக பார்க்க முடிகிறது. இதை தவிர மிக முக்கியமாக இந்த 16 நாட்களிலுமே பல செய்திகள், இந்த ஏப்ரல் 7 தேதி இந்த கொரோனா கதைகள் நேரலையா முக்கியமாக மக்களுக்கு சொல்லும்போது மக்கள் ஏராளமான ஆதரவை இப்போது நேரலைக்கு வழங்கியிருக்கிறார்கள், அதற்காக நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதில் முதலில் எப்படி இந்த வைரஸ் இயற்கையிலிருந்தே வந்தது, இதை யாரும் பரப்பவில்லை, யாரும் திட்டமிட்டு பரப்பவில்லை என்கிற ஒரு செய்தியை நாம் முக்கியமாக முன்வைத்தோம். அதை ஏறக்குறைய 400 விஞ்ஞானிகளை கொண்ட இந்தியன் சயின்டிஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு கோவிட்-19 என்கிற குழுவும் இதனை உறுதி செய்து அவர்கள் பல்வேறு இதை பற்றி வரக்கூடிய தவறான செய்திகளை, இந்த கொரோனா பற்றிய தவறான பொய்யான செய்திகளை அவர்கள் உடனடியாக கட்டுடைத்து மக்களுக்கு உண்மை தகவல்களை அவர்கள் தங்கள் தளங்களின் மூலமாக பல மொழிகளில், ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 மேற்பட்ட, ஏறக்குறைய 15 மொழிகளில் அவர்கள் உடனடியாக அந்த தகவல்களை தருகிறார்கள். அதில் ஒரு சில தகவல்களை இங்கு சுட்டிக்காட்டுவது மிக அவசியம் என்று கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் குளோரின் அல்லது அந்த பிளீச்சிங் பவுடருடைய நீரை பீச்சி அடிக்கக்கூடிய காட்சிகளை இப்போது தமிழ்நாடு முழுக்க பல பெருநகர மாநகராட்சியிலும் சரி, ஊராட்சிகளிலும் சரி, அதே போல மற்ற நகராட்சிகளிலும் சரி, இது தொடர்ந்து சுகாதார பணியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த தெருக்களை சுத்தமாக வைத்திருப்பதற்கு. ஆனால் பலரும் இந்த இதை பீச்சி, இந்த பிளீச்சிங் பவுடர், அந்த குளோரின் திரவத்தை பீச்சி அடித்தாலோ அல்லது ஆல்கஹாலை பீச்சி அடித்தாலோ அது உடனடியாக அந்த வைரஸை கொண்டுவிடும் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் சிலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது. ஒருவேளை அப்படி கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருந்தால் அந்த தொற்றுக்கு வைத்தியம் பண்ணினால் மட்டும்தான் அந்த தொற்றை அகற்ற முடியும். அதன் அந்த சிம்டம்ஸுக்கு வைத்தியம் பண்ண வேண்டும், மருத்துவமனைக்கு அவருடைய உதவியை, மருத்துவ உதவியை நாட வேண்டும். இது போன்ற அதாவது எளிமையாக சில வழிகளில் இந்த நோயை குணப்படுத்தி விட முடியும் என்பது போன்ற செய்திகள் தொடர்ந்து வந்து, ஆந்திர பிரதேசத்தில் ஒரு செய்தி வந்தது, ஊமத்தங்காயை சாப்பிட்டால் இந்த நோய் குணமாகிவிடும் என்று நினைத்து சிலர் ஊமத்தங்காயை சாப்பிட்டு உயிருக்கு, அதில் உள்ள விஷம் என்பது அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி வந்திருக்கிறது. இதே போன்ற செய்திகளை பார்க்கும்போது நிறைய இதை பற்றிய சரியான தகவல்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஊரடங்கு நிலைமை என்பது, வீடடங்கி மக்கள் இருக்க வேண்டிய நிலைமை என்பது நீடிக்கப்படும் காலத்தில் இது போன்ற பல அறிவியலுக்கு புறம்பான தகவல்கள் வேகமாக பரவக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அது பற்றிய செய்திகள், அதாவது வெயில் இருப்பதால் நம்முடைய குறிப்பாக கோடை காலம் என்பதால் நமக்கு பெரிய அளவுக்கு இது பரவாது என்பது போன்ற செய்திகள், வெயிலில் நின்றால் இந்த நோய் குணமாகிவிடும் என்பது போன்ற இந்த செய்திகள் எல்லாம் உண்மையில்லை. வெயிலோ மழையோ குளிரோ இந்த வைரஸ் எல்லா இடமும் பரவி கொண்டிருக்கிறது என்பதைத்தான். இந்தியாவில் இன்றைக்கு வரைக்கும் பல மாநிலங்களில் வெயில் இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் கூட பல பகுதிகளில் வெயில் இருக்கிறது. இன்றைக்கு தான் ஓரளவுக்கு சென்னையில் லேசாக குளிர்ந்து சின்ன மழை பெய்திருக்கிறது. ஆனால் மற்றபடி சென்னையும் வெயிலாகத்தான் இருக்கிறது. இந்த வெயில் என்பதால் சென்னையில் 100 மேற்பட்டவர்களுக்கு இந்த தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற செய்திகளை நிச்சயமாக அதை உண்மை என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இந்த விஞ்ஞானிகளுடைய குழு முக்கியமாக சொல்லியிருக்கிறது. இதே போல இன்னும் நிறைய இது போன்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்ம ஒவ்வொரு நாள் நேரலையிலும் கூட அந்த தகவல்களுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை பற்றி நாம் நிச்சயமாக, அதே போல ஹேண்ட் ட்ரையர், அதாவது வேக ஒரு ஹேண்ட் ட்ரையர்ல கையை காமிச்சிட்டோம்னா அந்த சூட்டில், அந்த ஹேண்ட் ட்ரையருடைய சூட்டில் கையில இருந்து வைரஸ் கொல்லப்பட்டு விடும் என்கிற ஒரு செய்தியை நிறைய பேர் பரப்பி கொண்டிருக்க, அப்படியெல்லாம் இல்லை என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக விஞ்ஞானிகள், அதற்கு ஆதாரம் இல்லை, அதை அதுபோன்ற நம்பகமற்ற செய்திகளை தொடர்ந்து பரப்பாதீர்கள் என்கிற ஒரு விண்ணப்பத்தையும் அந்த விஞ்ஞானிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அதை நாம் மதிக்க வேண்டி இருக்கிறது. இதே நேரத்தில் நமது பொருளாதாரத்தை பற்றிய கேள்விகளும் கவலைகளும், குறிப்பாக இந்த வரக்கூடிய 3 நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறோம். ஏப்ரல் மாதம் என்பது நிதியாண்டு ஆரம்பிக்கும். ஆனால் இந்த தடவை இந்த கொரோனா பரவலை முன்னிட்டு நம்முடைய நிதியாண்டு என்பது ஜூலை 1 தேதிக்கு ரிசர்வ் வங்கி தள்ளி வைத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் இப்போது
நம்முடைய நிதியமைச்சகம் மக்களிடமிருந்து குறிப்பாக ஜிஎஸ்டி போன்ற வரிகளை விதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லா வியாபாரங்களும் எல்லா வணிகங்களும் மக்களும் தொழிலாளர்களும் உழைப்பாளிகளும் எல்லோருமே முடங்கி கிடக்கக்கூடிய இந்த நிலைமையில் நம்முடைய வரிகளை வசூலிக்க முடியாது, எனவே அதை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும். ஆனால் இதை எப்படி நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்பது பற்றி பல வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஜனநாயகத்துக்கு அது ஆரோக்கியமானது. இப்போது ஒடிசா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஊரடங்கை இந்த மாத இறுதி வரைக்கும் அங்குள்ள சூழலை கருத்தில் கொண்டு அந்த மாநில முதலமைச்சர், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இதை தேசிய அளவில் அணுகாமல் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அங்கு சூழல் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எப்படி சூழல் இருக்கிறது, ஒரு குறிப்பாக ஒரு வார்டில் எப்படி சூழல் இருக்கிறது என்பதை அனுசரித்து இந்த முடிவுகளை எடுக்கும்போது அது நல்ல முடிவாக இருக்கும், ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அது சிதைக்காமல் இருக்கும் என்கிற ஒரு கருத்து மிக பலமாக இன்றைக்கு மாநிலங்களால், மாநில நலனில் அக்கறை உள்ள, மக்கள் நலனில் அக்கறை உள்ள முன்னோடிகளால் இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. இன்றைக்கு ரத்தின் ராய் என்கிற ஒரு பொருளாதார நிபுணருடைய பேச்சை கேட்க வாய்ப்பு கிடைத்தது. அவரும் என்ன சொல்கிறார் என்றால், இது பிரதமர் நரேந்திர மோடி சொன்னது போல இது யுத்தம் தான், இது ஒரு போர் தான், மக்களை மக்களின் உயிரை காக்கக்கூடிய யுத்தம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. யுத்தம் என்று வீராவேசமாக சொன்னால் மட்டும் போதாது, ஆனால் அந்த யுத்தத்தில் நாம் இந்த யுத்தத்தை எதற்காக செய்கிறோம் என்பது, அதில் மிக முக்கியமாக இந்த விஞ்ஞானிகள் பல விளக்கங்களை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த யுத்தத்தில் நாம் சரியான செய்திகளை, யுத்தம் என்பது எதற்காக, மக்களுடைய உயிரை காப்பதற்காக, ஏன் மக்களுடைய உயிரை காக்க வேண்டும், தேசத்துடைய சொத்து என்பது இந்த மக்களுடைய உயிர்கள் தான், தேசத்துடைய பொருளாதாரம் என்பது இந்த மக்களுடைய உயிர்களை சார்ந்திருக்கிறது, எனவே உயிரை காக்க வேண்டும். இன்றைக்கு பொருளாதாரத்தில் நலிந்தாலும் கூட, இன்றைக்கு நம்முடைய வருவாய் குறைந்தாலோ, நமக்கு உணவு வரத்து குறைந்தாலோ, இல்லை நமக்கு மற்ற விதமான சிரமங்கள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்வது என்பது இனி வரக்கூடிய ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு நம்முடைய வாழ்வை செப்பனிட்டுக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில், அதாவது உயிரை பத்திரமாக வைத்திருந்தால், பாதுகாப்பாக வைத்திருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் வாழ்வை தொடரலாம் என்கிற அடிப்படையில் இந்த ஊரடங்கு அமலில் இருக்கிறது என்கிற செய்தி வலுவாக சென்று சேர வேண்டும் என்பதை அவரும் அந்த பொருளாதார அறிஞரும் மிக வலுவாக சொல்லியிருக்கிறார். அதே போல விஞ்ஞானிகளும் இந்த செய்திகளை திரும்ப திரும்ப மக்களுக்கு புரியும்படி விளக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திகளை நாம் கவனிக்க வேண்டிய. அதே நேரத்தில் உலகெங்கிலும் இருந்து இந்த கொரோனா என்பது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்பதை பற்றியும், இதற்கு முன்னால் வரலாறு நமக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, இது போன்ற தொற்று நோய்கள் வரும்போது எப்படி மனித சமூகம் தன்னை தற்காத்துக் கொண்டது, சில நேரங்களில் தற்காத்துக் கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு சாதன வசதிகள் இல்லாத காலங்களில் எப்படிப்பட்ட பெரிய ஆபத்துக்கு இது போன்ற கொள்ளை நோய்கள் இட்டு சென்றது என்பதை பற்றிய செய்திகள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஏப்ரல் 7ஆம் தேதி என்று இதே போன்ற நேரலையில் சொல்லும்போது 1918 ஏற்பட்ட ஒரு கொள்ளை நோயால் அப்போது உலக மக்கள் தொகை என்பது 200 கோடியாக இருந்தது. அதில் 50 கோடி பேருக்கு, 1/4 அந்த தொற்று ஏற்பட்டது. அந்த தொற்றில் அதிகம் பேர் இந்தியாவிலும் அந்த அந்த காய்ச்சல் விஷக்காய்ச்சல் போன்ற தொற்று தான், அதில் இந்தியாவிலும் மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அன்றைக்கெல்லாம் இந்த இது போன்ற உடனடியாக அதை கட்டுப்படுத்துவதற்கான வசதிகள் இருக்கவில்லை 1918 என்கிற செய்தி. அதில் இந்த 50 கோடி மக்கள் பாதிக்கப்பட்ட போது, 4 உலக மக்கள் தொகையில் 1/4 பாதிக்கப்பட்ட போது, அந்த பாதிக்கப்பட்ட 50 கோடி மக்களில் 5 கோடி மக்கள் உயிரிழந்தார்கள். அதாவது பாதிக்கப்பட்ட தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 10% பேர் உயிரிழந்தார்கள் என்கிற ஒரு வரலாறு, சமீபத்திய வரலாறு. இப்போது நிறைய அறிஞர்கள், அதாவது பொருளாதார அறிஞர்கள் கூட, இதற்கு முந்தைய இது போன்ற கொள்ளை நோய்கள் வந்தபோது உலகத்தில் பொருளாதாரத்தில் மக்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டது போன்ற ஆய்வுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக 1347 ஐரோப்பாவில் ஏற்பட்ட காலரா என்கிற கொள்ளை நோய் ஏற்பட்ட போது, ஐரோப்பிய சமூகத்தில் ஒட்டுமொத்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்களில் 1/3 மக்கள் உயிரிழந்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு மக்கள் எந்த அளவு
பெருமளவுக்கு என்றால் அந்த பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய மக்கள் பெருமளவுக்கு, உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் பெருமளவுக்கு அன்றைக்கு மாண்டு போனார்கள். அதன் காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை மீண்டு வர வைப்பதற்கே மிகப்பெரிய சிரமங்களை நாடுகள் எதிர்கொண்டன என்கிற விஷயங்களை எல்லாம் பொருளாதார அறிஞர்கள் இப்போது முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு இந்த கொரோனா வைரஸ் இப்போது முன்னெச்சரிக்கை என்கிற ஒரு காரணத்தினாலும், வருமுன் காப்போம் என்கிற எண்ணம் இருக்கிற காரணத்தினாலும், நம்முடைய கம்யூனிகேஷன், நம்முடைய தகவல் தொடர்பு சாதன வசதிகள் என்பவை, குறிப்பாக இணைய வசதி என்பது, உலக அளவில் அந்த செய்திகளை உடனடியாக தெரிந்து கொண்டு நம்ம தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாலும் அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார தேக்கம் ஏற்படாது என்றாலும் கூட, குறைந்த, அதாவது ஒரு ஷார்ட் டேர்மில், இந்த குறுகிய காலத்தில் அது மிகப்பெரிய இழப்புகளை மக்கள் சந்தித்தாக வேண்டி இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் லாங் டேர்மில் இது, இதிலிருந்து நாம் மீண்டு வருவோம் என்கிற செய்தியை பொருளாதார அறிஞர்கள் இப்போது நமக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது முக்கியமாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இப்போது ஓரளவுக்கு இதனை நாம் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்பதைத்தான் நம்முடைய அனுபவம், தமிழ்நாட்டு அனுபவமாக இருந்தாலும் சரி, ராஜஸ்தானுடைய அனுபவமாக இருந்தாலும் சரி, இதில் முக்கியமாக தமிழ்நாடும் ராஜஸ்தானும் மைக்ரண்ட் லேபர் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய தொழில்களை செய்யக்கூடிய இந்த மக்களை, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த பொருளாதாரத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை, உழைப்பாளிகளை அவர்கள் பாதுகாத்து, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட வேளச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற இந்த மைக்ரண்ட் லேபர் என்று சொல்லப்படக்கூடிய புலம்பெயர் தொழிலாளிகளுக்கு உணவு வழங்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் சில நாட்களுக்கு முன்பு வெளிவந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனுடைய காரணம் என்னவென்றால், இந்த பொருளாதாரத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய, நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அதை தொடர்ந்து அதற்கு ஒரு எரிபொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு அவசியம் என்பதன் செய்தியைத்தான் அந்த முதலமைச்சர் அந்த தொழிலாளிகளுக்கு உணவை எடுத்து வழங்கக்கூடிய அந்த காட்சிகள் நமக்கு சொன்னன. இதே போலத்தான் இன்றைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் அசோக் கெலாட், அங்குள்ள முதலமைச்சர் இதை தான் செய்து கொண்டிருக்கிறார். அங்குள்ள புலம்பெயர் தொழிலாளிகளுக்கு அங்கே பத்திரமாக, அவர்களை பாதுகாப்பாக தங்க வைத்து, இந்த கொள்ளை நோயுடைய தாக்கம் முடிந்து போன பிறகு அவர்கள் எங்கெங்கெல்லாம் அங்கு தேவைகள் இருக்கிறதோ, பொருளாதாரத்தை மறுபடி உயிர்ப்பிப்பதற்கு கட்டுமான வேலைகளாக இருக்கலாம், பிற விவசாய பணிகளாக இருக்கலாம், எந்த பணிகளுக்கு அவர்கள் எங்கெங்கு செல்ல வேண்டும் என்பதை அடையாளம் கண்டு மீண்டும் அவர்களை அனுப்புவதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த திட்டமிடல் எல்லாம் இப்போதே நடக்க வேண்டும். இப்போது நடந்தால்தான் 3 மாதங்களுக்கு பிறகு முழுமையாக நம்முடைய பொருளாதாரம் இயங்க ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரம் சேதாரமாகாமல் இருக்கும், பொருளாதாரம் சேதாரமாகாமல் இருக்கும். இந்த 3 மாதங்களும் உயிர் காக்கக்கூடிய ஒரு யுத்தம் ஒரு என்பதை நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே போல இதில் வரக்கூடிய மற்ற நாடுகளுடைய செய்திகளும் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. இப்போது அமெரிக்காவில், குறிப்பாக நியூயார்க்கில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அமெரிக்காவில் மிக கவலையளிப்பதாகத்தான் நமக்கு இருக்கின்றன. ஆனால் அதே அளவுக்கு தொற்று ஏற்பட்ட கலிபோர்னியாவில் 1/6 தான் அங்கு மரணங்கள் இருக்கின்றன நியூயார்க்கை ஒப்பிடும்போது என்கிற செய்தியில். ஏனென்றால் அங்கு சமூகத்தை செயல்பட வைத்து அந்த நோயை தடுக்கக்கூடிய பணிகளை பலரும் விரைந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் மக்கள் பங்கேற்று, மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு போர் வீரர் போல ஈடுபட்டு அதை தடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய காரணத்தினால், அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருக்கிற ஒரு காரணத்தினால் அங்கு தடுத்திருக்க, அதே பாடங்களை அந்த கலிபோர்னியா மாகாணத்துடைய படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு நியூயார்க்கிலும் அந்த நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக சற்று முன்பு நியூயார்க்குடைய மேயருடைய நேரலை செய்திகள் ஆரம்பித்தன. இப்போதும் அது நடந்து கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதிலிருந்து ஒவ்வொரு இடத்திலிருந்து படிப்பினைகளை எடுத்துக்கொள்கிறோம். நாம் உஹான் எப்படி தன்னை முடக்கிக் கொண்டு, ஜனவரி 23 தன்னை முடக்கிய உஹான் ஏறக்குறைய இப்போதுதான் அதை தளர்த்தி இருக்கிறது. அந்த முடக்கத்தை, அந்த ஊரடங்கு என்பதை தளர்த்தி இப்போதுதான் வெளியே வந்திருக்கிறது. அங்குதான் முதலில் இந்த தொற்று டிசம்பர் 2019 கண்டறியப்பட்டது. அதற்கு பிறகுதான் இது உலகம் பூராவும் இது இவ்வளவு பெரிய கொள்ளை நோய், கொடிய நோய் என்பது எல்லோருக்கும் தெரிய வந்தது என்பது நமக்கு தெரியும்.
எனவே இந்த சூழ்நிலையில் நமக்கு இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய பல நம்முடைய இப்போதுடைய வாசகர்கள் சில கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அதாவது அந்த மலேரியாவுக்கான தடுப்பு மருந்து இப்போது பயன்படுத்துவது ஆபத்தானது இல்லை என்று ஒரு செய்தி வந்தது. எனவே பல மருந்து கடைகளில் இருந்து அந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின், அதாவது ஆஸ்பத்திரி கொய்னா என்று ஊரில் கிராமத்தில் சொல்வார்கள், அந்த கொய்னா மருந்து என்பது கிடைக்கவில்லை. ஏனென்றால் நான் எப்படி அமெரிக்காவில் நடந்ததோ, எப்போது அந்த மருந்து தடுப்பு மருந்தாக செயல்படும் என்று தெரிந்தவுடன் நிறைய பேர் வாங்கி பதுக்கினார்கள். அதே போன்ற ஒரு சூழல் நமது சந்தையிலும் இந்திய சந்தையிலும் ஏற்பட்டிருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டு சந்தையிலும் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவலை சில வாசகர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் பல மருந்து கடைகளில் முகக்கவசங்கள் கிடைக்கவில்லை. எனவே மக்கள் அது கிடைக்காத காரணத்தினால் தங்களுடைய கர்ச்சீப்புகளை, தங்களுடைய கைக்குட்டைகளை முகத்தை சுற்றி கட்டிக்கொண்டு போகக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். எனவே முகக்கவசங்கள் கிடைக்கவில்லை என்பது பல இடங்களில் உண்மையாக இருக்கிறது. இந்த மருந்து பற்றிய விவரங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதிகாரிகள் உண்மையிலேயே அந்த மருந்து நமக்கு பயன் தருமா, அந்த தடுப்பு மருந்து, ஆனால் அதை அக்ராஸ் த கவுண்டர், அதாவது நேரடியாக மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்கி சாப்பிடுவது என்பது இதயத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்கிற எச்சரிக்கையையும் பல மருத்துவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இதய பலவீனமானவர்கள் அல்லது இதயத்துக்கு ஆபத்து இருக்கிறவர்கள் அதை கவனித்து, குறிப்பாக இதயவியல் நிபுணர்களிடம் கேட்ட பிறகுதான் அந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கையை ஏற்கனவே மருத்துவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையில் கூட ஒரு மருத்துவருடைய மரணத்திற்கு அது காரணமாக இருக்கலாம் என்கிற சந்தேகம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அக்ராஸ் த கவுண்டர், அதாவது மெடிக்கல் ஸ்டோர்ல போய் எனக்கு ஃப்ளூ இருக்கு, காய்ச்சல் இருக்கு, தலைவலி இருக்குன்னு மருந்து வாங்குறது மாதிரி இதுக்கு மருந்து வாங்கக்கூடாது என்கிற எச்சரிக்கையும் இந்த செய்தி நேரலையின் வழியாக நாம் இங்கு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம், கட்டாயம், கடமை இருக்கிறது என்பதால் அதையும் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதே போல மற்ற நாடுகளை, இப்போ குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும் இப்போது ஓரளவுக்கு இந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது என்பது நமக்கு இந்த ஒரு துயரமான தருணத்திலும் கூட ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதே போல நம்மை போலவே அதே சமயத்தில் லாக்டவுனை, அதாவது ஒட்டுமொத்த ஊரடங்கை அமல்படுத்திய நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இருந்தும் இப்போது வரக்கூடிய செய்திகள் உண்மையிலேயே நமக்கு கிடைத்த சிங்கப்பூர் நாட்டிலிருந்தும், அதே போல ஹாங்காங்கில் இருந்தும், ஹாங்காங் என்பது சீனாவுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் அது சுயாட்சி பெற்ற ஒரு பிரதேசம், ஹாங்காங்கிலும் அதே போல தைவானிலும் இதே போன்ற ஊரடங்கு என்பதன் மூலமாக இந்த நோயை கட்டுப்படுத்தினார்கள் என்கிற உதாரணத்தில் இருந்துதான் இந்தியா இந்த உதாரணத்தை கடைபிடித்து வருகிறது. இதே உதாரணத்தை தான் இப்போது நியூசிலாந்தோ, ஐரோப்பிய நாடுகளோ, அமெரிக்காவோ கடைபிடித்து வருகிறது என்பதை இது உலகமே, மனித குலமே எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால். உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது இந்த கொலை நோய். இனி உலகம் இதே போல இருக்காது. இது மிகப்பெரிய சிந்தனை மாற்றத்தை, எண்ண மாற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கும். இதன் மூலமாக இன்னும் விழிப்போடும் மக்கள் இருப்பார்கள், அதே நேரம் சக மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் பல தவறான தகவல்கள் வந்து கொண்டிருப்பதை மீண்டும் மீண்டும் அதை தயவு செய்து தவறான தகவல்களை நீங்கள் பரப்பாதீர்கள். உண்மையான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு தவறான செய்தியை இந்திய அரசாங்கமே முன்னின்று வெளியிட்ட காரணத்தினால் இன்றைக்கு பஞ்சாபில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினர் இன்றைக்கு ஒரு ஆற்றங்கரையில் 3 நாட்களாக பசி பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நோய் பரவுகிறது என்று அவர்கள் அடித்து துரத்தப்பட்டதன் காரணமாக அவர்கள் 3 நாட்களாக தங்களுடைய கால்நடைகளை அழைத்து கொண்டு ஒரு ஆற்றங்கரையில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த செய்தி கேள்விப்பட்டு இன்றைக்கு 3வது நாளான இன்றைக்கு தான் அவர்களுக்கு உணவை போய் சேர்ந்திருக்கிறது என்கிற செய்தி இன்றைக்கு த வயர் இணையதளத்தில் வந்திருக்கிறது. எனவே ஒரு பொய் செய்தியை பரப்புவதன் மூலமாக எவ்வளவு அனாவசியமாக உயிர்கள் இன்னும் மேலும் ஆபத்துக்குள்ளாகின்றன, இந்த கொள்ளை நோயை விட பெரிய ஆபத்துக்குள்ளாகின்றன என்பதையும் நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு செய்தி நாம் பொறுப்பில்லாமல் அல்லது ஒரு கேட்ட மாத்திரத்தில் அதை பரப்புவதன் மூலமாக எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய
கட்டாயம் அவசியம் இருக்கிறது. எனவே மீண்டும் மீண்டும் இந்த வைரஸ் என்பது இயற்கையிலிருந்து வந்திருக்கிறது. இயற்கை மனிதகுலத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய படிப்பினை வழக்கமாக சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த ஏப்ரல் மாதத்தில் இதுபோன்ற மழை பெய்திருக்காது. ஆனால் மனிதர்கள் நோயுறக்கூடிய இந்த காலத்தில் இயற்கை இன்றைக்கு குணமாகி கொண்டிருப்பதன் அடையாளமாக இருக்கலாம் இன்றைக்கு பெய்திருக்கிற மழை. இதே போல ஆனால் அது ஒரு இயற்கை நமக்கு பல பாடங்களை பல நேரங்களில் கூர்ந்து கவனிக்கும் போது சொல்லித்தரும். நாம் இயற்கையை பேண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதே போல சக மனிதர்களையும் பேண வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கும் எந்த பொய்த் தகவல்களுக்கும் இடமளிக்காமல் தொடர்ந்து இப்போது போன்ற நான் இப்போதை மட்டும் சொல்லவில்லை, நம்பகமான ஊடகங்களுடன் நீங்கள் இணைந்திருங்கள். அதன் மூலமாக நீங்கள் நம்பகமான செய்திகளை பெறுவதன் மூலமாக நமது சமூகத்தையும் நம்மையும் தற்காத்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு உயிரை பாதுகாத்துக் கொண்டால் இந்த உலகை மீண்டும் நாம் ஆளலாம், தொடர்ந்து ஆளலாம். மனிதகுலம்தான் நீண்ட நெடுங்காலமாக இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இயற்கையை மதித்து ஆள வேண்டும் என்கிற ஒரு பெரும் செய்தி இந்த கொள்ளை நோய் மூலமாக வந்திருக்கிறது. அந்த செய்தியை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். உங்களுடைய கேள்விகளை இன்றைக்கு அந்த வாசகர்கள் கேட்டது போல இந்த மருந்து தட்டுப்பாடு இருக்கிறது போன்ற செய்திகளை நீங்கள் கேளுங்கள். நம் முடிந்தவரை பதில்களை பெற்று உங்களுக்கு தருகிறோம். தொடர்ந்து இப்போதுடன் இணைந்திருங்கள். உண்மையில் இருந்து பிறழ மாட்டீர்கள். நன்றி, வணக்கம்.